أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. என்ன பாஞ்சு பேர் உள்ளுக்குள்ள வாட்சி பாரு அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தலைப்ப போட்டா வீட்டுக்கு வந்த ஆணிடம் புறம் இல்லாமல் ஒரு கதையை சொன்னா தெரியுமா என்ன பின்னாடியே வருவான். உட்கார வச்சு பெண்கள் அதுக்கு பிறகு மற்ற பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த உடனே பட்ஜெட்டை போட்ட ஓட பார்ப்பான். டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதனால சொல்றேன், சப்டர் என்ன, பெண்களும் புரியணும் ஆணோடு எப்படி பேசுவது. முதலில் வந்தால் நல்ல குளிச்சு விட்டு நம்ம இதாகி ரொம்ப ஃபர்ஸ்ட் முதல் வேளை வீட்டுக்கு வந்தவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அவருடைய டென்ஷன் எல்லாம் ரிடியூஸ் ஆகும், தலையில தண்ணி படணும். அதற்கு பிறகு மனைவி ஒரு சாப்டரை கொண்டு வரணும் தெரியுமா, அதுவா ஒரு சாப்டர் ரெடி பண்ணினால் ரெண்டு மணி தியாலங்கள் தெரியாமலே ஆணும் பெண்ணும் பேசுவார்கள். அந்த குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கு, இனிமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண் அவசரத்தில் இருக்கிறது வந்த உடனே சொல்லணும் என்று. ஆனால் கொஞ்ச நாள் பேசலதானே, பேசணும். எப்படி பேசணும், அன்பு இல்லாமல் இல்ல, ஆனால் கோபம் வெளியாகும். ஏன், 60,000 லெவல் தாண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேரை பார்த்திருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன பாஞ்சி பாஞ்சியே உழுவுறாவே. திருமணத்துக்கு முன்னாடி உன லவ் பண்ணிருக்கிறேன், அப்ப பாயவே மாட்டான், அடங்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப எல்லாம் தகஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க, கள்ள காதல் நேரம். இவ எழும்பிருவான், ரெண்டு மணிக்கே எழும்பிருவான். இந்த ரெண்டரைக்கு கால் பண்ணு சொல்லிக்கிறாங்களே, தூக்கமே போவாது. திருமணம் முடிச்ச போல சுபோக்கு பக்கத்துலையும் தட்டினாலும் தட்டினீங்களான்னு கேட்பான், தட்டினதே தெரியாது, நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னு கேட்பான். ஏன், என்ன நடக்குது, வேற உண்ணில ஹோமோன் தான். அப்ப ஹோமோன் சுரப்பது போட்டு எழும்புது, இதே உடம்பு தான் ஹோமோன் சுரக்கல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மேட்டர் அங்கதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்க லைஃப் புதுப்பிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்ந்தார்கள். மாதவிடாய் நேரம் ஆயிஷா நான் அயிலாக இருப்பேன், கடுமையாக வேதனைப்படுவேன். ரசூலுல்லாஹ் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அயிலாக இருப்பேன், ரசூலுல்லாஹ் நான் எதைச்சே எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள், ரசூலுல்லாஹ் இடத்தில் கொடுத்தார்கள் தானே. எல்லாரும் போனா போலாம், நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம், இதுக்கு மேல பணம் தரலாம், போறனா போகலாம். யாருமே போகவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருமே தலாக் கொடுக்கவில்லை. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது, அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகம். இன்றைக்குள்ள இமாமும் போறாரு, இமாமும் அவங்க கொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டுன்னு வைங்க, அடுத்த தடவை இமாம் நீங்க வீட்டுக்கே போயிருங்க, நீங்க கொண்டாட்டோட ரேஸ் ஓடுறீங்களா நீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓடினால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18, அவ்வளவு சின்ன வயசு. அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா ஓடுவோமா, ஓடுவோம். இந்த தடவை ஓடினால் ரசூலுல்லாஹ் வெற்றிட்டாங்க. அப்ப நடந்ததை ஞாபகம் வைத்து ஆயிஷா, அதுக்கு இது ஈக்குவல், ஹாதிஹி பிஹாதி, அதுக்கு இது முடிந்தது. ஏண்டால் ஆயிஷா நாய் கொஞ்சம் கொழுத்து இருந்தாங்க கடைசி நேரத்தில், அதனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ரேஸ் ஓடி வெற்றிட்டாங்க. யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் எவ்வளவு அமர்கலம். இன்றைக்கு மனைவி ரேஸ் ஓடுவோமான்னு கேட்டா அதான் உங்களுக்கு தேவை, பேசாம இரு அப்படின்னு சொல்ற லெவல்ல எங்க மூளை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எதையும் ஒரு மனைவி கேட்டால் எங்கேயாவது கூட்டி போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெருநாள் ஆண்டு அந்த அபிசீனியாலிருந்து வருவாங்க மல்யுத்தம், நிஜமான சண்டையில் மல்யுத்தம். இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள், பார்த்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹீஹ் புகாரில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரலியல்லாஹு சாஞ்சிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருந்தாங்க, நானே போதும் என்று சொன்னேன், போதுமா என்று கேட்டார்கள்.
சரி வாங்க இப்ப எல்லாம் போதுமான்னு கேட்க தெரியல, முடிக்கிறீங்களா போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உண்மையாக என்ன பிரச்சனை அங்க? ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே, இன்னும் பரவாயில்ல ரெண்டு இருக்கு. ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல, ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான் மை பியூட்டி குயின் பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் முடிஞ்ச முழுகு அதுக்கு பிறகு டேஞ்சர் தான் போட்டு வச்சிருப்பான். ஆன்சரே போட்டப்படுது டேஞ்சர் கோன்றா, இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா நான் ஆம்பளை பார்க்க போறியா? மல்யுத்தம் ஆண்கள் விளையாட போறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோட கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியான்னு கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், ஒரு பெண் குலைந்து பேசணும், அதுதான் அவளுக்குள்ள ஆயுதம். உலகத்தில் என்ன நடக்குது, யாராவது ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்தால் ரொம்ப அற்புதமா பேசணும், உட்காருங்க ஹஸ்பண்ட் இல்ல பரவாயில்ல நீங்க டீ குடிச்சிட்டு போங்க அப்புறம் வந்தா நான் சொல்றேன் சிரிச்சிட்டு போவாங்க. இன்னும் யோசிக்கிறான், என் பொண்டாட்டி விட்டு நல்லா இருக்கிறாவே நல்லா பேசுறாவே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசினால் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. இப்போ வெஹிக்கிள் வர்ற வழியில பச்சாயிட்டுன்னு வைங்களேன், பொண்டாட்டிக்கு போன் போட்டு சொல்லுவோம் வெஹிக்கிள் பச்சாயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டால போக, எல்லாரும் தான் ரோட் நல்ல ரோட்டால போறானே, ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ள போட்டுருப்பீங்க அதான் பச்சாகுது. எதுக்குமே சண்டை பிடிக்கிற டோன்ல ஒரு பெண் பேசுறாவா, என்ன காரணம், ஏன் இப்படி பேசுறா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இவர் பேச எடுக்கு முடுக்காக அங்கிருந்து பேச்சு வருகிறது. அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும்டா, நம்பர் ஒன் அல்லாஹ் உங்க வீடை சுத்தமா வைக்கணும், அடுத்தது உங்கள் மனைவிமார்கள் குலைந்து பேசுற லெவலுக்கு அவர்களை கொண்டு வரணும், நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி போகணும், சுத்தமா இருக்கணும், வாசன திரவியங்கள் வீட்டில் நல்லா யூஸ் பண்ண உடனும் ஹலால். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு நாளைக்கு கொடுத்தா நாலாவது நாள் தான் அந்த டிரெஸ் மாத்துவோம், அந்த அளவுக்கு நாத்தாடிக்கு. ஆம்பளை அப்படிதான் உடுத்ததை அப்படியே வச்சிருப்பாரு, மறுபடி போடவே உடுப்பாரு அந்த சாரத்தை, நேற்று நைட் உடுத்தது தானே, மறுபடி மூணு நாளைக்கு அதே சாரன் உடுப்பாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உங்க குடும்ப பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் சுத்தம் முக்கியம், சுத்தம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல சுத்தத்தை கடைபிடிங்க, எல்லா இடத்தையும் அவ்வளவு கிளீனா வைங்க. இஸ்லாம் சுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்த பிறகு நல்ல குளிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் உங்க ரெண்டு பேருடைய தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா, தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா, பாடி ஃப்ரெஷ் ஆன உடனே தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா. இப்ப நீங்க ரொம்ப வெக்கையோட வந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறீங்க, ரெண்டு நிமிஷத்துலயே சலாம் கொடுத்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும். நல்ல குளிச்சு போட்டு அப்படி அந்த மாதிரி குளிர் காத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினா ஒரு 20 மினிட்ஸ் சொல்லலாமே, இன்னும் கொஞ்சம் நீட்டி தொழுவோமே ஃபீலிங் வரும். இதே மாதிரிதான் திருமண வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பெண்களும் ஆண்களும் வாசன திரவியங்களை பயன்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே போகிற நேரம் அவர்களுடைய பல்லை துளக்குவார்கள், ஆயிஷா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வருவார்கள் அவருடைய பல்லை துளக்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய சிந்தனைகள் சேர்ந்து போகணும், சிந்தனைகள் புறப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு யார், அவருடைய மனைவி யார், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு கணவர் அபூ சுலைம், அவர் மௌத்தாகிட்டார். நிறைய பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன் கேட்கிறாங்க ஆண்கள், அந்த பட்டியலில் அபூ தல்ஹாவும் இருக்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அபூ தல்ஹா நீங்க ஒரு காஃபிர், உங்களை எப்படி நான் மனம் முடிப்பது, நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன கல்யாணம் முடிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஓ பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன்றார். இஸ்லாத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது யாருக்காக, உம்மு சுலைமுக்காக, நஊது பில்லாஹி மின்ஹா அப்படி நினைப்போம். ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் எப்படி மாறுது,
அந்த பெண் எப்படி மாத்துறாள், அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண் மூலமாக அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் மரிஃபஹு, யார் மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸுகள் போதனைகள் அவர் நல்ல கேட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார். அவர் ஊரு பேரு என்ன, ஊர் கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன மொழி, ஒன்றுமே தேவையில்லை. அப்படி பார்க்காத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தால் அது இந்த மண்ணில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறவர்கள் யார், எந்த உறவு, எப்படிப்பட்டவர்கள், என்ன குலத்தவர்கள், யார், எது, ஒன்றுமில்லாமல் சொத்தில் பாதி கொடுத்ததாக இருந்தால் தன்னுடைய சொந்த நாண தம்பிமார்களுக்குள் ஒரு பர்ச்சேஸ் காணி, அதாவது ஒரு 1000 ரூபாய்களை கொடுக்க மாட்டார்கள். நானா தம்பிக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டு இவருக்கு கொடுங்கள் அப்பா, எல்லாத்தையும் சொத்தில் பாதியை கொடுப்பா என்று சொன்னால் மறு பேச்சுக்கு இடம் இல்லாமல் அத்தனையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின கூட்டம். அதுக்குள் இருக்கிறார் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். அவரிடம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், என்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, யாருக்காவது முடியுமா? அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கை தூக்குற, யார் ரசூலுல்லாஹ்? வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மனைவிடம் சொல்றார், உம்மு சுலைமிடம், ஏதாவது இருக்கிறதா ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டி வந்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனைவி இப்படி உங்களுடைய மனைவி இருந்தால் நீங்கள் இரவு பூராக அழுவீர்கள். ஏன் தெரியுமா? அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிள்ளைகளை தூங்க வைப்போம், அந்த விருந்தாளி சங்கைப்படுத்துவோம். பசி, ரெண்டு பேருமே பசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பெருச கொண்டு வந்து கொட்டுறீங்க, ஆளுக்கே போதாது, இன்னும் புதுசா வேற கொண்டு வரீங்களா? இப்படி கேட்பதே இன்றைக்கு 199 பெண்கள். அந்த அம்மா சொல்லுகிறார்கள், வந்த உடனே கணவனை புரிந்து விட்டு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கலாம், சரி பரவாயில்லை, பிள்ளைகளை தூங்க வைப்போம், பசியில் தூங்கும் அவருக்கு கொடுப்போம், அப்படி என்று சொல்லி உட்கார்ந்த உடனே விளக்கு பத்துது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு உட்கார்ந்தால் ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் இவர் உட்காராவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அப்படியே உட்கார்றார், சாப்பிடுவது போன்ற அந்த தட்டை எடுக்கிறார், எடுத்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்ய ஆரம்பிக்கிறது. முதல்லயே அந்த விளக்கு அப்படி கொண்டு போய் அணைச்சிட்டார், கையை கொண்டு போய் தட்டி அணைச்சிட்டார், விளக்கு அணையுது, முழுக்க இருட்டாகி விட்டது. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடவில்லை. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அவன் சாப்பிடவில்லை. அவர் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். அந்த இருட்டிலே ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தாலும் அது தெரங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு பேர் தெரியாது, விலாசம் தெரியாது. அந்த இரவிலே அந்த உணவு அந்த சகோதரருடைய வயிறை நிரப்புற நேரம் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வயிறை வெறும் காத்து மட்டுமே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமா நுத்ரிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஅ, அவர்கள் உங்களிடம் கூலி கேட்க மாட்டார்கள். வலா ஷுகூரா, ஷுக்ர், தேங்க்ஸை எதிர்பார்க்க மாட்டார்கள். இன்னமான திருமுக்கு முடிவச்சு இல்லா, அவர்கள் முழுக்க 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 அல்லாஹ்வுக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் கேட்டு வருகிறார், அதாவது திருமணம் முடிப்பதற்கு வருகிறார், தன்னுடைய வாழ்க்கைகளை காபிராக இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்ணை கேட்கிறார். அந்த அம்மா சரி என்று சொன்னார்கள். பிறகு குடும்ப வாழ்க்கை எப்படி மாறியது, இப்படியும் வாழ்ந்தார்களா என்று உங்களுடைய மனங்களில் 1000 கேள்விகள் எழும்பும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அந்த வாழ்க்கை? அடுத்த நாள் சுபஹ் ஓடுறார் பள்ளிவாசலுக்கு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், அபு தல்ஹா நேற்று இறந்து நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பம் அவர்களை மாற்றியது. காபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி அந்த மனைவி கொடுத்த இஸ்லாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஏற்படுத்திய தோழமை அந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிறது, யுக்ரிலுல்லாஹ் அல்லாஹ் கல்பன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன்